உட்கார்ந்து வரேன் சாமி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, தொழுறதுக்கு டைம் ஆச்சு, நீ தொழுதுக்கலாமா? போயிடலையா? நம்ம நாட்டு மக்கள் மதத்தால பிரிஞ்சிருக்கோமா இல்ல மதம் என்ற பெயரால் சில பேர் நம்மளை பிரிச்சு வச்சு குளிர்காயிறாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் இதை பத்தி தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க கௌதம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழின் மிகப்பெரிய சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் சேனலான பொங்கல் வடை. பாட்டி 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 வெளியூர்ல இருந்து வரோம். பாட்டி வரேன் பாட்டி, வெளியூர்ல இருந்து வரேன் பாட்டி. இங்க நமாஸ் பண்றதுக்கு டைம், நமாஸ் பண்ற டைம் ஆயிடுச்சு. எங்கேயுமே நமாஸ் பண்ண முடியல. இங்க நமாஸ் பண்ணிட்டு போயிட்டுமா? பண்ணலாமே, பண்ணலாமே, தெய்வத்துக்கு பாகுபாடே கிடையாது பாட்டி. பாட்டி பாட்டியா பாட்டியா? ஐயோ ஆண்டி, வெளியூர்ல இருந்து வரேன் ஆண்டி. இது நமாஸ் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால இங்க உள்ள கொஞ்ச நேரம் பண்ணிக்கிட்டு போகணும். வெளியே உட்காந்து போங்க. ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கோ. ஒரு பாட்டில் தண்ணி உனக்கு தேவை, எனக்கும் தேவை, அவங்களுக்கும் தேவை. ஹிந்தியில் என்ன சொல்கிறான்? பானி. தமிழில் தண்ணி, இங்கிலீஷில் வாட்டர். இப்படி எல்லா விதமான பேர் தான் மாறும். தெய்வம் ஒன்று தான், தெய்வம் ஒன்று. உட்காந்து கும்பிட போகலாம். எங்களோட இதில் மதத்தில் எல்லாம் கும்பிட போகலாம். பாட்டி சாமி, வெளியூர்லேருந்து வரேன் சாமி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, தொழுறதுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் தொழுதுக்கலாமா? ஏன்னா நான் இந்த ரோட்லேயே பண்ணிட்டு தான், பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கான ஒரு சுத்தமான ஒரு இடம் வந்து இந்த இடம். கோவில்ன்றது ஒரு சுத்தமான இடம் இல்லை? அதனால தான் வந்து எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கா, என் உயிர் தோழி இருக்கா. அப்படிங்களா? அவன் இந்து முஸ்லீம் பார்க்க மாட்டான். என் ஃப்ரெண்டு பெரிய பணக்காரியவன், ஒரு கப்பலே அப்படியே வாங்குவான் சொந்தமா. ஆனா அவன் இந்து முஸ்லீம் பார்க்க மாட்டான். என்ன சொல்றான்? சரி சரி சரி, கடவுள் நினைச்சுக்கோ. நீ பண்ணணும்னு நினைச்சிட்டல, அந்த அண்ணா அவங்க கூட இருப்பாரு. அஞ்சு நேரம் தொழுகையில இது வந்து ஃபர்ஸ்ட் காலையில 5 மணிக்கு, இது வந்து மத்தியானம். சரிங்க பாட்டி.
கடவுளை கும்பிடுறதுக்கு அவங்க ரொம்ப நன்றி பண் ரொம்ப லக்கி டைம் இன்னைக்கு வித்தியாசம் இல்லாம வந்து பண்ற பத்தியா தெய்வத்துக்கிட்ட லக்கி டைம் ஒரு கோவில் இருக்கு சக்தி வாய்ந்த கோவில் இவ்வளவு பேர் மனக்கவலை கொடுத்தாலும் காப்பாத்துறது இப்போ இங்க வந்து ரெண்டு நிமிஷத்துல ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா இருக்கு பத்தியா அதான் அம்மா உட்காந்துருக்கா அவன் வந்து நீ முஸ்லீம் இவங்க கிறிஸ்டின் சில பேர் அந்த மாதிரி பாக்குறாங்கல்ல இல்ல அப்படி ஒரு சில கோவில்ல தான் உள்ள போகிறப்போ வந்து விட மாட்டாங்க கண்டிப்பா மனுஷங்க பாக்குறாங்க இன்னைக்கு இந்த நாளைக்கு போக போறான் அவன் பார்த்துட்டு தான் இருப்பான் அவன் அழியிற போறோம் என் ஃப்ரெண்ட் கூட வருவாமா எங்க கோயிலுக்கு எல்லாம் வருவாமா எங்க கோயிலுக்கு வந்து விளக்கு போடுவாங்க மனசு எங்க நிம்மதி கிடைக்குதோ அதுதான் அது நான் இங்க தேடி வந்தேன் நான் இங்க வரணும்னு அவசியம் இல்லை அதான் கம்பெனில டைம் ஆயிட்டு இப்ப போயிட்டு போகணும் சரி முடிச்சுட்டு போயிடலாம் நிம்மதி கொடுக்கக்கூடிய தாய் நம்ம நல்லதை நினைக்கணும் நல்லது செய்யணும் ரொம்ப நன்றி ஆமாம் இது ரிஸ்க்கான சென்சிட்டிவான கான்செப்ட் தான் இதை நம்ம தொட்டதுக்கான காரணம் சில புல்லுருவிகளின் முகத்திரையை கிழிச்சு நம்மலாம் யூனிட்டியாக இருக்கோம் அப்படின்றத காமிக்கதான் நம்ம மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கும் மத பாகுபாடு இல்லாமல் ஆனால் சில அரசியல்வாதிகள் அவங்களோட சுய லாபத்திற்காக நம்மளை பிரித்து வச்சு கேம் விளையாடுறாங்க விழுந்துட வேணாம் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கோம் ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சான்று தான் இந்த ஒரு சோஷியல் எக்ஸ்பிரிமெண்ட் நான் அட்வைஸ் பண்ண விரும்பல என்ன பண்ணலாம் நீங்களே